தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அக்கிரமம் என்பது எது? இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அக்கிரமம் என்பது எது? இதை ஏன் உங்களுக்கு தலைப்பாக வச்சுருக்கேன்னா, மத்தேயு 7 அதிகாரத்திலே 23 வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கேவனிங்க, இந்த பகுதி தான் என்னுடைய மூத்த மகன் ஐசக்கு பால் இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை தந்தார். அதாவது பரலோகம் என்பது என்ன, அதில் பிரவேசிக்கிறவர்கள் யார் என்ற கேள்விகளுக்கு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் போக முடியுமே தவிர, என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு பாட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜனங்களை தான் இங்கே 23 அந்த மக்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, அக்கிரம செய்கிறாரே என்று சொல்கிறேன். அப்போ அந்த மக்கள் வந்து அக்கிரம செய்யக்கூடிய அளவில் அவங்க இருந்ததா, அவங்க அப்படி சொன்னாங்களா, அவங்க வாழ்க்கை அப்படி நடந்ததா என்று பார்க்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதிலேயே பாருங்கள். 22 அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகர் அந்த நாளில், அந்த எந்த நாள், நியாயந்திருப்பு நாள் அநேகர் என்னை நோக்கி, அந்த ஞாயிற்றுப்பு நாளில் அநேகர் ஒன்று ரெண்டு இல்லை, அநேகர் என்னை நோக்கி, இயேசுவை நோக்கி என்ன சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே. இயேசுவை பார்த்து இஸ்லாமிய மக்கள் சொல்ல மாட்டாங்க, இந்துக்கள் சொல்ல மாட்டாங்க, இயேசுவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் யார், பெயர் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் தான் சொல்ல முடியும், எல்லாரும் அந்த வார்த்தை வராது. கர்த்தாவே கர்த்தாவே ரொம்ப அருமையாக தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, உமது நாமத்தினாலே. அடேங்கப்பா, இந்த தீர்க்க தரிசனம் சாதாரண ஆளுகள்லாம் சொல்கிறது இல்லை, இந்துக்கள் சொல்லுவாங்களா இல்லை முஸ்லீம் சொல்லுவாங்களா, தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் யார், ஊழியக்காரங்க. இன்றைக்குள்ள போதர்கள் முக்காவாசி தீர்க்க தரிசனம் தான் சொல்கிறான், புது வருஷந்தோறும் ஒரு தீர்க்க தரிசனம், மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்துவம், தினந்தோறும் ஒரு ஜபம். அடேங்கப்பா, எஸ்தரின் ஜபம், யாபேசின் ஜபம், திறப்பின் வாசல் ஜபம், 100 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், உபவாச ஜபம், முழு இரவு ஜபம், லெந்து கால 40 நாள் லெந்து கால ஜபம், பெரிய வெள்ளிக்கிழமை ஜபம், சாம்பர் புதன்கிழமை ஜபம், எத்தனை ஜபம். இவங்க முழுவதும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஆளுங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான், அதாவது பெயர் கிறிஸ்தவங்க, பெயராலே கிறிஸ்தவங்களாக தெரியக்கூடிய மக்கள். மூன்றாவதாக, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோம் அல்லவா. பிசாசுகளை துரத்துறது சும்மா லேசா ஐயா, எத்தனையோ பேர் பிசாசுகளை துரத்துறதுக்கு ஏர்வாடிக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, புளியம்பட்டிக்கு போகிறாங்க, எத்தனையோ பாஸ்டர்களை தேடி போகிறாங்க, அவங்களும் விரட்டுறாங்க ஐயா, விரட்டுறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய சர்ச்சுகளில் பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே பிசாசி பிடிச்சி விரட்டக்கூடிய ஆளுங்க. இன்றைக்கி சென்னையில் ஒரு ஊழியக்காரர்
பயங்கரமா பிசாசி விரட்டுறாரு. நாகப்பட்டினத்துல ஒரு ஒரு ஆளு பயங்கரமா டேங்கப்பா கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம். ஏ புனித இது புளியம்பட்டியில பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர பிசாசிகள் செங்கலியை போட்டு கட்டி போட்டு கட்டி என்ன உமது நாமத்தினால எந்த நாமத்தில் ஏசிவி நாமத்தில் தான். சும்மா சாதாரண வேற ஆளுங்க பேரில் இல்லை, ஏசிவின் பேரால் தான் அற்புதம் செய்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அடுத்து அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். மத்தேயு 27:22 தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அநேக அற்புதம் ஒன்று ரெண்டு இல்லை, அநேக அற்புதம் கட்டி நீங்கிருச்சு. அந்த வந்து ஆப்ரேஷன் உள்ள அந்த கேன்சர் நோய் சுகமாயிடுச்சு, குடல் நோய் சுகமாயிடுச்சு, எல்லாம் சாட்சி சொல்ல விடுறாயா மேடையில்? இதெல்லாம் பொய் இல்லை, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் எழுதுறாங்க, இல்லை மேடையில் பார்க்குறீங்கள? கிறிஸ்தவன் தான் செய்கிறான், கிறிஸ்தவ ஆளுக தான் சாட்சி கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் சொல்கிற அற்புதம் அடையாளம் எல்லாம் இங்கே சொல்லியிருக்கல. உடனே இயேசு பாராட்டலை. இப்போ நம்ம ஆளாக இருந்தால் உடனே கையை தட்டுவான், ஆஹா அற்புதம் நடந்துருச்சா, ஒருத்தர் கண் தெரிஞ்சிருச்சு, இப்போ வாய் பேசிருன்னு சொன்ன உடனே எல்லாம் கையை தட்டுறான். உடனே அல்லேலூயான்னு சொல்லுங்க, உடனே உடனே ஒரு அற்புதம் நடந்த உடனே எல்லாம் கையை தட்டுறது, அல்லேலூயா சொல்கிறது. இன்னைக்கு உள்ள கூட்டம் ஆனால் இயேசு கையை தட்டலை, பாராட்டலை, என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நான் 23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இங்கே பாருங்க, ரொம்ப கஷ்டமான வார்த்தை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. யாரையா இயேசுவின் பேரால் அற்புதம் செய்தவன சொல்கிறாரு? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன், பாட்டு பாடுறவன், ஆராதனை செய்தவன், தீர்க்க தரிசனம் சொன்னவன், அற்புதங்கள் செய்தவன், இவனை தான் ஏன் சொல்கிறாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஏன் அறியவில்லைன்னு சொல்கிறாருன்னா, அக்கிரம செய்கிறாரே என்ன விட்டு அவங்கக்கிட்ட என்ன இருக்கு? அக்கிரம செய்க இருக்கு, அக்கிரம செய்க இருக்கு. அதனால நான் ஒரு காலம் அறியவில்லை. அப்போ ஒரு காலம் அறியவில்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உமது பேரால் அற்புதம் நடக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்டால், மார்க்கு 9:38-39 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நம்மை பின்பற்றாதவர் ஒருவர் உமது நாமத்தினாலே பிசாசிகளை விரட்டுகிறதை நாங்கள் காண்கிறோம், அவங்களை நாங்கள் தடுக்கவா அப்படின்னு சீசர்கள் கேட்கும்போது, தடுக்க வேண்டாம், என் நாமத்தினால தானே அவன் செய்கிறான், எளிதாக என்னை குற்றப்படுத்த மாட்டான், செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். அங்கீகரிக்கவில்லை, அனுமதிக்கிறார். எதுக்காக அனுமதிக்கிறார்னா, எப்பயாவது அவன் மனம் திரும்புவானே, என்னைக்காவது என்னை பின்பற்றுவானே. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, நம்மை பின்பற்றாதவன், நம்ம என்ன இயேசுவையும் அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களையும் பின்பற்றாத ஒருவன் அவர் பேராலேயே என்ன செய்கிறான், பிசாசிகளை விரட்டி ஊழியம் செய்கிறான். இப்படிப்பட்டவன் முழுவதும் இயேசுவை பின்பற்றான், அப்போஸ்தலர்களை பின்பற்றான் என்பது பொருள் அல்ல. அவன் இயேசுவின் பேரால் பிழைப்பு நடத்துகிறான், கூட்டத்தை சேர்க்குறான், ஆளை சேர்க்குறான், டான்ஸ் ஆடுறான், ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறான், கூட்டத்தை சேர்க்குறான். நீ வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறவன், ஊழியத்துக்கு போகிறேன்னா விசா எடுக்கிறான், வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறவையா என்ன எடுக்கிறான் அப்படின்னா, டூரிஸ்ட் விசா, அப்புறம் பொழுதுபோக்கு விசா, சுற்றி திரிகிற விசா, பிஸ்னஸ்ஸு விசா, வியாபாரம் நடத்துகிற விசா, இப்படி பல விசா இருக்குது. ஊழியம் செய்யறவே ஊழியத்துக்கு விசான்னு கேளு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு விசான்னு கேளு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு விசான்னு கேளு. அதுலேயே ஒரு கள்ளத்தனம், என்ன கள்ளத்தனம்னா பிஸ்னஸ்ஸு விசா, டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் போகிறவன் ஏன் கூட்டத்தை நடத்துகிறான்? போய் தானே அரசாங்கத்தை ஏமாத்துறான்ல, அது ஒரு அக்கிரமம் தானே.
நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க, இயேசு சொன்னாரு, தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. ராயன்னா அரசாங்கம், அரசாங்கத்துக்குரிய காரியங்களை அரசாங்கத்துக்கு நீ உண்மையா செய். இயேசு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா வரி செலுத்தினார்ல, அரசாங்க ரீதிக்கு உட்பட்டார்ல. அந்த மாதிரி இன்னைக்கு அவரை பின்பற்றக்கூடியவங்க தான் உண்மையான ஊழியர்கள். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான். நல்லா கேவனிங்க, ஒருவன் ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை தான் பின்பற்றணும். இன்னைக்குள்ள ஊழியக்காரன் அவனுக்குன்னு ஒரு மூத்த போதகரை பின்பற்றான், அவனுக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை பின்பற்றான், அவனுக்குள்ளுள்ள பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்ததை பின்பற்றான், அவனுடைய பிஷப்பை பின்பற்றான், அவனுடைய போப்பு ஆண்டவரை பின்பற்றான், அவனுடைய ரெவரண்டை பின்பற்றான், அவனுடைய முன்னோர்களை தான் அவன் பின்பற்றான தவிர இயேசுவை பின்பற்றலை. இங்கே போட்டிருக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானாலும் என்ன செய், என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். கெச்சமினே தோட்டத்தில் இருந்தால் அங்கே இருப்பான், செலுவையில் தொங்குனா அங்கே என்னோட தொங்குவான், நான் அடிபட்டா என்னோட அடிபடுவான். ஏதான் தோட்டத்துக்கு மட்டும் வர மாட்டான், கெச்சமினே தோட்டத்துக்கும் வருவான், பாடுகள் படுவான், துன்பங்களை படுவான், அடிபடுவான், ஜெயிலில் அடைக்கப்படுவான், விளங்கிடப்படுவான். நான் எங்கே இருக்கிறேனோ எங்கே ஊழியக்காரன் அங்கே இருப்பான். சவுலே கர்த்தர் சந்திக்கும் போது அப்போஸ்தலர் 9 சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், அவன் துன்பப்படுத்துறது கிறிஸ்தவங்களை. இயேசு என்ன சொல்றாருனா, என் கிறிஸ்தவ மக்களை ஏன் துன்பப்படுத்துறேன்னு சொல்லலை, என்ன சொல்றார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுக்காக பாடுபட்டா அவரும் சேர்ந்து பாடுபடுறாரு. நீ ஜெயிலுக்கு போறியா, இயேசு உன்னோட ஜெயிலில் இருக்காரு. நீ கட்டப்படுறியா, உன்னோட இயேசு கட்டப்படுறாரு. நீ பாடுபடுறியா இயேசுக்காக, அவர் உன்னோடு கூட அவர் பாடுபடுறாருயா. இதை புரிஞ்சுக்க. அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ இங்கே ஊழியக்காரங்க இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்கிறவன் பிதாவாகி தேவன் அவனை கணம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் சத்தியமே தவிர, இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் எடிட் பண்ணிட்டான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கணம் பண்ணுவார் எடிட் பண்ணிட்டான். இயேசுவை பின்பற்றதும் சொல்லலை, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அவன் வகிக்கிறான்ல, அவனை அவன் வந்து என்னை இயேசுவை பின்பற்றாத என்னை பின்பற்றல சொல்கிறான். இன்றைக்கி அவன் நான் தானே தலைவர்னு சொல்கிறான், நான் தானே பிஷப்புன்னு சொல்கிறான். கூட்டத்தை கூடி உங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ தலைவர்கள் நாங்கள் தான். உடுமா கட்டி பொம்பளை பிள்ளைகளை ரிக்கா டான்ஸ் ஆட விட்டு, குத்து நடனம் ஆட விட்டு, பூமாலையை போட்டு, ஏ ரதத்தில் கொண்டு வர்றாயா. அப்படி இருக்கும்போது சுகபோகத்தை விரும்புகிறாவே இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லுவானா. இயேசுவை பின்பற்றினா தான் இவனுக்குள்ள மரியாதை கிடைக்காதே. அதனால இவன் தான் தலைவர், இவன் நான் தான் பிஷப்பு, நான் தான் முன்னோடி. ஆகவே கிறிஸ்தவ ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி இயேசுவை தலைவராக, அவர் பிரதான ஆசாரியராக, பிரதான மேப்பராக, பிரதான அப்போஸ்தலராக இருக்கிறத மறுதளிச்சு மறைச்சி இவன் அந்த இடத்த வகிக்கிறான். அதுக்கு பேர் தான் அக்கிரம செய்கக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. அக்கிரம செய்க, எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு 53:6 6 பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினா. எல்லாருடைய அக்கிரமத்தை, அக்கிரமம்னா என்ன, அக்கிரமம்னா எது, இங்கே போட்டிருக்கு, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல
வழி தப்பி திரிந்து எந்த வழியை தப்பிட்டோம் எதில் தெரியறோம் இயேசு சொன்னாரு சீசர்கள் கேட்டாங்க வழியை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு யோவான் 14 அதிகாரத்தில் கேட்கும்போது அதற்கு இயேசு 6 வசனத்தை சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரா லேலுயா. ஆகவே வழியை அங்கே அறியோமேன்னு கேட்ட கேள்விக்கு நானே வழி என்று சொல்கிறார். நானும் ஒரு வழி என்று சொல்லலை, தனியோ வழியில் நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழியும் லேலுயா. அதுதான் மார்க்கம், அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் பரலோகத்துக்கு போகிற வழி, இயேசு தான் அந்த வழி. யோவான் 11 சொல்கிறாரு, 11 அதிகாரத்தில், வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். வேறு வழின்னா இங்கே போட்டிருக்கு அவனவன் தன் வழியிலே போகணும். இங்கே போட்டிருக்கு இயேசு 53 அதிகாரத்தில் 6 வசனத்தை திரும்ப படிக்கும்போது அவனவன் தன் வழியிலே போகணும். தன் வழி. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரனே அக்கிரம ஜெயிக்காரே அகன்று போங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவனுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அவனவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குல்ல, அவனவனுக்கு ஒரு சாபனம் இருக்குல்ல, அவனவனுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, ஏன் அவனவனுக்கு ஒரு உபதேசம் இருக்குல்ல, அவனவனுக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கான்ல, மறுக்க முடியுமா இன்றைக்கி எவனாவது? நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான். சிஎஸ்எ போதகராக இருந்தேன், பெந்தயகோஸ் போதகராக இருந்தேன், அதுக்கு பிறகு பல இடங்களில் தலைவராக அங்கங்கே பொறுப்புகளை இருந்தவன் தெரிஞ்சவன் தான். ஆனால் கடைசியில் என் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே எனக்கு தலைவர், தலைமை இடம் பரலோகம், அவர் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் போக முடியுமே தவிர, மற்றபடி எவ்வளோ டான்ஸ் ஆண்டாலும் கூத்தாண்டாலும் எங்கே தெரிஞ்சாலும் எந்த இது செய்தாலும் போக முடியாது என்ற காரியத்தை நான் அறிஞ்சுதான் இன்றைக்கு எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம், எனக்குன்னு ஒரு தலைவர், எனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. என் தலைவர் இயேசு, என் தலைமை இடம் பரலோகம், அவருடைய ஆதி அப்போஸ்தலர் தான் எனக்கு வழிகாட்டி, அந்த உபதேசம்தான் என் உபதேசமே தவிர எனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. ஏன் உலகத்தானே ஒரு பாட்டு பாடுறான், ஐயா எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென்று ஒரு வழியை வகுக்காமல் என் தலைவன் வழியில் போவான் நடப்பான்னு ஒரு உலகத்தான் பாட்டு பாடுறான். ஐயா பாவம் அவருக்கு மகன் பிறக்கவே இல்லை, பாட்டு பாடுறவன் இல்லாமையே போயிட்டார். பாவம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவ மகன் தேவ சுதன் இந்த உலகத்தில் வந்தபோது எப்பயுமே அவருக்குன்னு ஒரு வழி அவர் சொல்லலை. என் பிதா சொன்னபடியே நான் செய்கிறேன், என் பிதாவின் கட்டளின்படியே நான் நடக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே எனக்கு உகந்த போஜனம், என் பிதாவுக்கு பிரியமானதே நான் நடப்பதனால என்னை தனியே இருக்க விடவில்லை, என் சித்தத்தின்படி அல்ல அவர் சித்தத்தின்படியே செய்யவே நான் வந்தேன். பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், அவருக்குன்னு பூமியில் எதையும் செய்யலையா, அவர் முழுவதும் பிதாவின் சித்தத்திலேயே செஞ்சு பிதாவின் சித்தத்தின்படியே மறித்தார், செத்தார். அதனால தான் பிதாவை அவரை உயிரோடு எழுப்பினார். தெரிஞ்சுக்க லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீயும் நானும் நமக்குன்னு ஒரு கொள்கை வேணாம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. இயேசுவின் கொள்கையே உன் கொள்கையாக இருக்கட்டும், அவர் வழியே ஓ வழியாக இருக்கட்டும், அவர் உபதேசமே ஓ உபதேசமாக இருக்கட்டும், அவருடைய ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டியே ஓ வழிகாட்டியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. உனக்கு ரொம்ப லெகுவாக ஏற்படுத்திட்டா இருப்பாருங்க, முந்தி தான் ரொம்ப கஷ்டம். என் சாபனம் என்ன சொல்லுதோ, என் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, என் தலைவர் என்ன சொல்கிறாரோ, என் குருவானவர் என்ன சொல்கிறாரோ, என் போப்பு என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ, முந்தி அப்படி பயம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பயம் இல்லை. என்ன அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதை செய்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நல்ல வழியை போட்டார். வழி தெரியாதவனுக்கு ஒரு வழியை காட்டிட்டா அந்த வழியிலேயே போகிறது என்னடா உனக்கு. இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் 4 வழி பாதை பைபாஸ் போட்டாச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு போகலாமா ஐயா? அப்படி ரோடு, அது ரோடு இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க சென்னைக்கு. இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
உலகம் முழு இந்தியா முழுவதும் பார்த்தா எல்லாம் நால்வழி பாதை தான், எல்லாம் ரிங்கு ரோடு தான். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வராத காலத்தில் ஜனங்கள் வழி தப்பி திரிஞ்சாங்க, வழியை தெரியல. எனக்கு முன்னே வந்தவர்களாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள்னு யோவான் 10:8 சொன்னார். எனக்கு முன்னே வந்தவர்களாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர், ஆடுகள் அவங்க செவி கொடுக்கலன்னு சொன்னார். அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இயேசு நல்ல ரோடு போட்டார், பரலோகத்துக்கு நல்ல பாதையை அமைச்சிட்டார். புதிதும் ஜீவனமான ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை எபிரேயர் 10:19 அவர் இருதயத்த இரத்தத்தை சிந்தி அந்த மார்க்கத்தை வழியை திறந்து வச்சிட்டார். அந்த வழியிலேயே போகிறது உனக்கு என்னடா நோகுது, உனக்கு என்ன கஷ்டம், ரெண்டு வழி அவர் வழி இல்லை. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வது அவர் வழி இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது அவர் வழி இல்லை. மனுஷனை பிரியப்படுத்தவும் தேவனுக்கு பிரியப்படுத்தும், ரெண்டு எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல மத்தேயு 6:24. ஆகவே நீ தேவனுடைய ஊழியக்காரனானா, இயேசுவின் வழியை மட்டும் பின்பற்றியா, அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி செய், அவர் என்ன பேசினாரோ அப்படி பேசு. அதுக்கெல்லாம் ஒன்றும் விளக்கமெல்லாம் இல்லை, விளக்கமாக தான் இருக்குது, விளக்கமாக தான் இதில் எழுதியிருக்கு. நீ ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த விளக்கம் ஏன் தப்பாக போகுதுன்னா, ஒரு சாவனம் சொல்லி கொடுக்குறான், ஒரு தலைவர் சொல்லி கொடுக்குறான், ஒரு பிஷப்பு சொல்லி கொடுக்குறான், அதனால அது தப்பாக போகுது. இயேசு சொல்கிற மாதிரி நீ செஞ்சால் தப்பு செய்கிறதுக்கு வழியே இல்லையே, வாய்ப்பே இல்லையே, மார்க்கமே இல்லையே. ஆகவே இயேசுவின் வழியே நம் வழியாக இருக்கட்டும், அவர் உபதேசமே நம்ம உபதேசமாக இருக்கட்டும், அவர் கொள்கையே நம்ம கொள்கையாக இருக்கட்டும். அல்லேலூயா. வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரே. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பிசாசு விரட்டலாம், அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், பெரிய பாஸ்டர்னு சொல்லலாம். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். இயேசையா 53:12 பாருங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். பார்த்தீங்களா, மார்க் 15:28 போட்டிருக்கு, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதை செய்ததென்று. வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படி அக்கிரமக்காரர் ஒருவராக சிலுவையிலே அவர் தொங்கினார். பாவம் இல்லாதவர் பாவமானார், ஒரு தப்பு செய்யாதவர், முகாந்திரம் இல்லாமல் அவரை அநியாயமாக கொலை செய்தாங்க. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு, இங்கே கேளுங்க, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார். என்ன வேண்டி கொண்டார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு ஜெபிச்சாரே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு. அந்த அக்கிரமக்காரருக்காக கூட அவர் வேண்டி கொண்டார், ஜெபித்தார். இது திரும்ப ஒரு அக்கிரமத்தை நீ செய்யாத, உன அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார், உன் அக்கிரமக்காரக்கார பாடுபட்டார், உன் அக்கிரமங்களை அவரே சுமந்து உனக்காக அவர் ஜெபிச்சிட்டார். சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பிறகு, அடுத்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாமும் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு தெளிவாக சொன்ன பிறகு, உனக்குண்டு எதுக்குடா ஸ்தாபனம். இன்றைக்கி எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கு. ஏன் சிபிஎம்மில் சொல்கிற போதனை செவன்த் டேல ஏற்றுக்கிற மாட்டான், செவன்த் டேல் சொல்கிறது சிஎஸ்ஐ ஏற்றுக்கிற மாட்டான், சிஎஸ்ஐ சொல்கிறது பெந்தேகோஸ் ஏற்றுக்கிற மாட்டான், பெந்தேகோஸ் சொல்கிறது ஒன்லி ஜீசஸ் ஏற்றுக்கிற மாட்டான். இது என்ன கொடுமை, ஆர்சி சொல்கிறது நாம் ஏற்றுக்கிற மாட்டோம், ஏன் இந்த வேறுபாடு, என்ன காரணம், என்ன எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, வழி வழிக அவன் ஒரு கொள்கை வச்சுட்டான், அவன் அவனுக்கு ஒரு தலைவர் வச்சுட்டான், அவன் ஒரு ஸ்தாபனத்தை வச்சுட்டான், அவன் கெட்டு போனான், ஏகமாக வழி தப்பி ஏகமாய் கொட்டி போனார்கள்னு சொல்கிறது இதுதான். ஆகவே நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து தீர்த்தார், எல்லாருக்காக அவர் ஜெபிச்சிட்டார். ஆகவே நாம் எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை மட்டும் பின்பற்றுவது தான் சரியான காரியமே தவிர,
அவருடைய அப்போஸ்தலரை மட்டும் பின்பற்றி போறதுதான் சரியான காரியமே தவிர மற்றபடி நீ பிசாசி துரத்தினாலும் சரி நீ ஊழியம் செய்யலாம் செஞ்சாலும் சரி அப்போஸ்தல 19 அதிகாரத்தில் யூதர்களில் 7 குமாரர்கள் பிசாசியை விரட்டறானா பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படினு சொல்றாங்க அந்த பிசாசி அங்க மேல பாஞ்சி என்ன சொல்லிச்சான் பவுலை அறிவேன் இயேசுவையும் அறிவேன் நீங்க இத சொல்றதுக்கு நீங்க யாரான்னு சொல்லி அவங்க மேல பாஞ்சி காயப்பட்டு நிர்வாணியா ஓடுனாங்கன்னு இருக்கு அங்க போட்டுருக்கு இயேசுவின் பேரால நீ அற்புதம் செய்யலாம் ஊழியம் செய்யலாம் ஐயா தெற்க தரிசனம் சொல்லலாம் புரிஞ்சுக்க நீ ஓ வழி ஓ தெற்க தரிசனத்தை ஓ ஓ வழியை நீ பின்பற்றி போனீங்கன்னா ஒருத்தன் சொல்றான் இயேசு சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஏ இப்போ இங்கே சொன்னதெல்லாம் உனக்கு ஏன் சொன்னதா தெரியலையாடா நேரடி கனெக்ஷனா அவனுக்கு நேரடியாக சொல்ல 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 எழுதிக்கிட்டே இருக்கானா ஐயா இதை விட ஒரு அக்கிரமம் இருக்கா அப்போ இதில் உள்ளதெல்லாம் எங்கடா போய் துளைய பரிசுத்தாவியான முத்திரை போட்டு வச்சுட்டாரே உலகம் முழுவதும் இதான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த வேதத்தை நீ அந்நிய காரியமாக என்னி இதை தூக்கி குப்பையில் போட்டு நீ நேரடி கணிச்சேன்னு சொன்னீங்கன்னா உன்னை விட ஒரு அயோக்கிய நாய் இருக்கானா உன்னை விட ஒரு பாவி இருக்கானா உன்னை விட ஒரு அக்கிரமக்காரர் இருக்கானா அந்த நாளில் அநேகரை நோக்கி சொல்லுவாங்க ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்வார் ஏன் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் முத அந்த தீர்ப்பு ஏன் சொல்கிறாருன்னா முத முத நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும்னு 1 பேதுரு 4:17 இருக்கு 1 பேதுரு 4:17 அதை முடிக்கிறேன் சொல்லி படிங்க 1 பேதுரு 4:17 இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருப்பார் இயேசுவுக்கு அந்த பொறுப்பை பிதாவே கொடுத்துருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கிறார் நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அதாவது கிறிஸ்தவங்களிடத்துல அந்த அந்த நியாயந்தீர்ப்பு தொடங்கினா அது தோன்றினால் கவனிங்க தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத கூடிய முடிவு என்னமா இருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் இந்த 4 சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு யோவான் லூக்கா யோவான் 4 சுவிசேஷத்தில் கீழ்ப்படியாதவன் சுவிசேஷ அடிப்படையில் எழுதப்பட்ட நிறுவனங்களுக்கு கீழ்ப்படியாதனுடைய முடிவு என்னமோ இருக்கும் இதுக்கு நீ கீழ்ப்படிடா கையில் கொடுத்துருக்கு இதை பேசு இதை சொல்லு இதில் கூட்டாத குறைக்காத இதை அப்படியே பேசி தொலைஞ்சிட்டு போ என்னைக்கோ இந்தியா ரசிக்கப்பட்டிருக்கும் என்னைக்கோ இந்தியா மனம் திரும்பி இருக்கும் இந்த பிரிவினை எல்லாம் வராது இந்த ஸ்தாபனமெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இந்த தலைவர்கள்லாம் தேவையே இல்லை இந்த பிஷப்புகள் முழுவதும் தேவையே இல்லை அவவே அவவே ஒரு தரிசனம்னு சொல்கிறானே இதுவே ஒரு அக்கிரமம் இல்லை அவன் கொலை செய்யாமல் இருக்கலாம் கொள்ளையடிக்காமல் இருக்கலாம் விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம் அவன் நல்ல பரிசுத்தவானா ஓ சரீர ரீதியில் நல்லவனாக இருக்கலாம் ஐயா உனக்குன்னு ஏண்டா ஒரு கொள்கை வச்சுருக்க ஓ தரிசனம்னு ஏன் சொல்கிற ஓ உபதேசம்னு ஏன் சொல்கிற அதுக்குன்னு ஒரு பேரை வச்சு ஒரு ஸ்தாபனம்னு ஏன் சொல்கிற கர்த்த நேரடியாக சொன்னதாக சொல்லிடல நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா தான் ஆண்டவர் அன்னைக்கே பிரிவினைகளை உண்டாக்கியிருப்பார் ஒரே மந்தைன்னு ஏன் சொன்னார் ஒரே மேப்பன்னு ஏன் சொன்னார் ஒரே கண்ட்ரோல்னு ஏன் சொன்னார் ஒரே உபதேசம்னு ஏன் சொன்னார் ஒரே வழின்னு ஏன் சொன்னார் யோசிக்க வேண்டாமா இன்றைக்கி வேத பாடத்தை வாசித்தோம் ஒரே கர்த்தர் ஒரே ஆவியானவர் ஒரே தேவன் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருவரே ஹல்லேலூயா அந்த ஒரு உபதேசத்தை விட்டுட்டு இன்னைக்கு பல உபதேசங்களை பல ஸ்தாபனங்கள் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அக்கிரம செய்கை இந்த செய்கை பேர் என்னது அக்கிரம செய்கை அவன் அவன் தன் தன் வழியே போய் அவன் அவனுக்கு ஒரு தரிசனம் இதை கேட்குற வாலிபர்களே சபையே இதை காணுகள் மூலமாக கேட்குற ஊழியக்காரங்களே உலகம் முழுவதும் கேட்குற விசுவாசிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு வழி வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு உபதேசம் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு தலைவர் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு பிஷப் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு மூத்த போதவர் வேணாமையா எல்லாமே இயேசுவா இருக்கார் அவரை மட்டும் நீ பின்பற்றி அவரை மட்டும் நீ வழி விலகி போகாமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பின்னிட்டு பாராமல்
அவரையே நீ காண பிடிச்சி அவ அப்படி அடிச்சூடகளையே தொடர்ந்து போனான். நீ பரலோகத்துக்கு போயிடலாம், இங்கேயும் நல்லா இருப்ப. சேதியை முடிக்கிறேன். அக்கிரம செய்கிற என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லும் போது வேற சாபனங்களையும் வேற கொள்கையோ வேற கற்பனைகளையும் நீங்க பின்பற்றி போகாம மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாய் சொல்லாம பாரம்பரியங்களை போகாம இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே தலைவர், அவரே பிரதான ஆசாரியன், அவரே நமக்கு பிஷப்பு, அவரே நமக்கு ஆண்டவர், அவரே நமக்கு எல்லாமே அவர் தான். அவரை பின்பற்றி அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்து இந்த மாதிரி உள்ளவன் கண்மலையில் மேல் வீடு கட்டினே புத்தி உள்ளவன் சொல்கிறாரு. அவன் ஒரு காலம் விழமாட்டான், அழிய மாட்டான், நீடிச்சு நிற்பான்னு சொல்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த அக்கிரம செய்கை என்ற காரியங்களை அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி தேவ சித்தத்தை செய்து பரலோகத்தை நாடுவோமாக, தேடுவோமாக, அதுவே முதலாவது இலக்காக வைத்து செயல்படுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.